வணக்கம் 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 நண்பர்களே, சாகா ஏஎஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் நமக்கு வரப்போகுது. அதுக்கான ஒரு ஸ்டடி பிளானை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு டீட்டெயிலான ஸ்டடி பிளான், ஒரு 60 டேஸில் நம்ம வந்து தமிழையோ சோசியல் சயின்ஸையும் எப்படி முடிக்கலாம் அப்படின்றது, தமிழ் சோசியல் சயின்ஸ் ஆப்டிடியூட், ஓகேவா, இந்த மூணையும் வந்து எப்படி முடிக்கலாம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு குரூப் 4 பற்றி தெரியும். ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் பொது தமிழ் இருக்கும், 100 கொஸ்டின் வந்து பொது அறிவு இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து 100 டேஸ் பிளான் என்ன, அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் பிளான். ஓகேவா? 60 டேஸுன்றது சில பேருக்கு வந்து, சார் 60 டேஸுன்றது ரொம்ப அதிகம் சார், நமக்கு வந்து 60 டேஸ் வேணுமா, ஷார்ட்டாகவே முடிச்சிடலாமே அப்படின்றது ஏற்கனவே படித்தவங்களுக்கு மாதிரி தோணும். ஸோ நான் இது வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி புதுசாக படிக்கிறவங்களுக்கும். ஸோ ஏற்கனவே படித்தவங்க 60 டேஸ் பொறுமையாக இருக்கணுமா கேட்டால், எஸ் பொறுமையாக உட்காந்து படிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அந்த ஏரியாவை, இன்னும் திரும்ப திரும்ப படித்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ப்ளஸ் கூடவே வந்து நிறைய டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? ஸோ புதுசாக படிக்கிறவங்க ஜஸ்ட் இந்த 60 டேஸ் வந்து நான் சொல்கிறத மட்டும் படிங்க, அதுக்கப்புறமா டெஸ்ட் எழுதுங்க. அது கூடவே வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும் என்னன்னு சொல்கிறேன் அது. ஓகே, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் வந்து குரூப் 4 ஸ்டடி பிளான், புது தமிழ் பொது அறிவு. 60 டேஸ் சொன்னீங்களே, எப்படி சார் முடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 காலை 60 மாலை அப்படின்னு சொல்லி நாம் வந்து பிரிச்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ காலையில் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க வந்தால் காலையில் எடுத்துக்கோங்க, காலையில் ஒரு 5 to 9. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது அறிவுக்கு வந்து சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வந்து 6 o'clock வரீங்கன்னா 6 to 10. இல்லை சார் நான் ஃபுல் டைமாக படிக்கேன் அப்படின்னா காலையில் 5 மணிலேருந்து மதியானம் வர பொது தமிழுக்கு ஒதுக்கிடுங்க. ஸோ அதுக்கு இடையில நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க, அது நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணுறீங்க. நான் வந்து சொல்லும் போது புரியும். பொது அறிவு ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு மேலே நீங்கள் ஒரு சின்ன தூக்கம் போட்டு ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ எழுந்திரிச்சு நைட் ஒரு 10 மணி வரை படிக்கிறேன் சார்னா ஓகே. ஓகேவா? ஸோ இந்த டைம்லாம் உங்களோடது, உங்களுடைய வசதிக்கு இருப்பார். சில பேர் வந்து நைட் உட்காந்து படிப்பீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ சாயங்காலத்தில் அதாவது காலை நேரத்தில் தூங்கிட்டு மதியானம் எழுந்திரிச்சு ஒரு ஷெடியூல், அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து படிக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் மாற்றிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து 2 பார்ட்டாக பிரித்திருக்கேன் ஒரு டேவை. ஸோ இப்போ பாருங்கன்னா ஃபஸ்ட் வந்து பொதுத்தமிழ். ஸோ பொதுத்தமிழில் நமக்கு வந்து மொத்தம் ஒரு 95 கேள்விகள் நம்ம வந்து போட்டே ஆகணும். குறைஞ்சபட்சம் 95கள், அதிகபட்சம் நமக்கு வந்து 95க்கு அதிகமான கேள்விகள் நம்ம வந்து கரெக்டாக போட்டால் தான் நம்மளால் வேலையை வாங்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 6 to 10 வரை உள்ள தமிழ் புக்ஸை தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடப்புத்தகங்கள் தான் இதுக்கு வந்து படிக்க போகிறோம். ஸோ இதை தாண்டி நமக்கு வெளியே இருந்து எதுவும் கேட்கறது இல்லை. சில ஓல்டு புக்கிலிருந்து சில விஷயம் கேட்குறாங்க, அது என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேணா, நம்மளுடைய சேனலில் நான் அதை வந்து ஈஸியாக கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இல்லை சார் எனக்கு பயமாக நான் படிக்கணும் அப்படின்னா, நான் சொல்கிற புக்ஸை மட்டும் படிங்க, நான் லாஸ்ட் இயர் கொஸ்டின்லாம் அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறேன், அது மட்டும் படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரம், ஓகேவா, நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க, ஒரு கேலண்டரை வந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து நீங்களே ஒரு கேலண்டரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூகுள் கேலண்டர் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாரம் வந்து ஷெடியூல் எப்படி போடுங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு 3 இயல் வச்சு 6 நாள் இருக்கும் அப்படி தானே. ஸோ ஒரு வாரத்தில் வந்து 6 நாட்கள். ஸோ அந்த 6 நாட்களில் 1 நாளைக்கு 3 இயல் அப்படின்னா தமிழ் புத்தகம் வந்து ஃபஸ்ட்டு 3 டேஸில் முடிஞ்சிடும். 7வது தமிழ் புக்கு வந்து அடுத்த ஒரு 3 டேஸில் முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 3 இயல் முதல் நாள் படிங்க, அடுத்த 3 இயல் அடுத்த நாள், அடுத்த 3 இயல் அடுத்த நாள். அப்போ ஒரு தமிழ் புத்தகம் மட்டும், 6வது தமிழ் புத்தகம் மட்டும் மொதல் 3 நாட்களில் முடிஞ்சிடும். மொத்தம் 9 இயல்கள் இருக்கும். அதே மாதிரி 7வது தமிழ் புத்தகம் அடுத்த 3 நாளில் படிங்க. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு 6 நாளில் மொத்தம் 3 6 நாளில் முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு 3 இயல்கள் படிக்கணும். அப்போ ஒரு வாரத்துக்கு நீங்கள் எத்தனை இயல்கள் படிப்பீங்க? 18 இயல்கள் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக வந்து நமக்கு எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 டேஸில் வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஒரு நாளைக்கு இங்கே நமக்கு 6, 7 பார்த்தீங்கன்னா 3 இயல் நம்ம வந்து படிக்கிறது மாதிரி, 8th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 இயல் மட்டும் படிங்க. ஓகேவா? ஸோ 2 இயல் படிச்சுட்டு நான் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் சார், 8th ஸ்டாண்டர்டில் எனக்கு ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, 6th 7th உள்ள ஏற்கனவே உள்ளதை ரிவைஸ் பண்ணுங்க. நமக்கு ரிவிஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? 6th 7th பார்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கு படித்தது, இந்த வீக் வந்து டச்சே இல்லாமல் இருக்கும். அதனால அதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்களா முக்கியமானலாம், இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் மறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை மட்டும் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேணாம். ஓகேவா? ஜஸ்ட் அந்த மறந்துடுற மாதிரியான விஷயங்களை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்காதுங்க. ஓகேவா? ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள்.
அடுத்து அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செகண்ட் வீக்கில் வந்து அதுக்கு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு இயல் வச்சு படிச்சிங்க அப்படின்னா நாலு நாளையில் எட்டு இயல் முடிஞ்சிடும் அப்படின்னு அப்போ அஞ்சு நாளில் ஒன்பது இயல் முடிஞ்சிடும். மீதி நமக்கு டூ டேஸ் டைம் இருக்குது, அந்த ரெண்டு நாளும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள். ஆறு ஏழு எட்டாவது ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப புரட்டுங்க ஓகேவா புத்தகத்தை. ஸோ அப்போ நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக முடிஞ்சிடும். அடுத்தது வந்து வாரம் மூன்று, வாரம் மூன்று நான்கு ஐந்து ஓகேவா, இந்த மூணு வாரமும் சேர்த்து, இந்த மூணு வாரம் நமக்கு டோட்டலாக வந்து சண்டேஸை தவிர பதினெட்டு டேஸ் இருக்கும், பதினெட்டு நாள் இருக்கும் அப்படிதானே. ஸோ பொறுமையாக உட்காந்து மூணு வாரமும் ஒன்பதாவது பத்தாவது தமிழ் புத்தகங்களை படிங்க ஓகேவா. ஸோ ஒன்பதாவது பத்தாவது தமிழ் புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இயல் படித்தா போதும். அப்போ மொத்தம் வந்து பதினெட்டு நாள் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு இயல் படித்தா போதும். ஏன் ஒரு இயல் படித்தா போதும்னா அந்த ஒரு இயலையும் தெளிவாக படித்து என்ன பண்ணுங்கன்னா மறுநாள் போகும்போது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து எல்லாம் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும் ஓகேவா. நாலொன்றுக்கு ஒரு இயல் ப்ளஸ் வந்து திருப்புதல், ஸோ அதுதான் நமக்கு வந்து முக்கியமாக இருக்கும் ஓகே. ஸோ நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைனா நான் படித்தது யாருக்குனாலும் மறந்து போயிடுங்க ஓகேவா. ஸோ நம்ம ஒரு வாரம் கழிச்சுலாம் கண்டிப்பாக மறந்து போயிடுவோம். இப்போ ரெண்டு வாரம் நம்ம ஆறு ஏழு எட்டு முடிச்சிட்டோம், அதை ரிவைஸ் பண்ணலன்னா நமக்கு வேஸ்ட்டு. ஸோ நீங்களே ஒரு பிளான் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும், நீங்களே உங்களுக்கு சடனாக தோணும் ஐயோ பாரதிதாசனோட இந்த விஷயம் வந்து மறந்துட்டமே என்னென்னு எடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தோணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இது கொடுத்துருங்க, இன்றைக்கி நம்ம இதை முடிக்கணும் அப்படின்றது, இல்லைனா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ரிவிஷன் கூட கொடுங்க, தப்பே கிடையாதுங்க. நமக்கு படித்ததை நம்ம வந்து மறந்துடக்கூடாது, புதுசாக படிக்கிற விஷயம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் படித்தாலும் ஸ்ட்ராங்காக தெளிவாக படிச்சிருக்கீங்களா அதுதான் நமக்கு முக்கியம் ஓகேவா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் வச்சு முடிச்சா போதும், பதினெட்டு நாளைக்கு நமக்கு வந்து இந்த ரெண்டு புத்தகத்தில் உள்ள பதினெட்டு இயல்களையும் நாம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ ப்ளஸ் ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே. ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ நாள் ஆகுது, இப்போ வந்து அஞ்சு வாரம் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து ஆறாவது வாரம் ஏழாவது வாரம் அகைன் எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஒன்பது பத்து ஆறு ஏழு எட்டெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது போகும்போது ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுறது ஓகேவா. ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. ஸோ என்ன வேணாலும் இதில் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தில் உங்களுக்கு தெரியாதது இருக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அடுத்த ரெண்டு வாரம் உட்காந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணி தரவு பண்ணிடுறீங்க ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ ஆறாவது ஸ்கூல் புக் எடுத்திங்கன்னா ஒரே நாளில் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிச்சிடலாம். ஏழாவது ஸ்கூல் புக் எடுத்திங்கன்னா ஒரே நாளில் ரிவைஸ்ன்றது மறுபடியும் உட்காந்து படிச்சுட்டு போகக்கூடாதுங்க ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் தான் படிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் டைமும் ஒரு வாட்டி படிங்க, தப்பு கிடையாது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார், ஏற்கனவே ரீட் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆறாவது வாரம் ஏழாவது வாரம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இதெல்லாம் மறந்துடும், இதெல்லாம் முக்கியமானதுன்னு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சது ஓகேவா. ஸோ புக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கக்கூடாது, புக்கு ஃபுல்லாக கோடு போடக்கூடாது, நீங்கள் மறந்துடும் அண்ட் முக்கியமானது அப்படின்றத மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சதை மட்டும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும், திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வாரம் எட்டு, எட்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா இது நமக்கு டூ மந்த்ஸ் வந்து முடிய போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பில் சிலபஸில் இருக்கிறது அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ சிலப்பதிகாரம் சிலபஸில் இருக்குது, அப்போ லெவன் டுவெல்த் புக்கில் எங்கேயாவது சிலப்பதிகாரம் இருக்குதா அதை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓகேவா. சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கில் அங்கே தான் இருக்குது மேக்ஸிமம், அதோட பேசிக் வந்து எங்கே கவர் இருக்கும். இப்போ வந்து சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னா இளங்கோடிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க, இளங்கோடிகள் புக் பற்றி நமக்கு வந்து ஆறு முதல் பத்து வகுப்பு புக்கிலே படிச்சிருப்போம், அங்கே ஏதாவது ஒரு நாலஞ்சு பாடல்களை பாடல் லைனை மட்டும் நம்ம வந்து ஞாபகிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரா பெரிய விஷயங்கள் இருக்காது இல்லையா. ஸோ இந்த மாதிரி லெவன்த் டுவெல்த் புக்கை மட்டும் நம்ம வந்து படிக்க போகிறோம், நான் எப்படி படிக்கணும்னு சொல்லி வீடியோவும் போடுவேன், ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது போக தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து டாபிக் வைஸாக பொது தமிழ் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்ருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது ஓகேவா. ஸோ அப்போ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேவா. தமிழ் வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல். ஸோ தமிழ் வந்து சிக்ஸ்டி டேஸ்க்கு வந்து பிளான் முடிஞ்சா கிளியராக முடிச்சிடலாமா சிக்ஸ்த் டு டுவெல்த் வர. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல், சமூக அறிவியல் நம்ம எடுப்போம். சமூக அறிவியல் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு புக்கை வந்து ஒன்பது நாட்கள், ஏழாம் வகுப்பு புத்தகத்துக்கு ஒன்பது நாட்கள், ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டிருக்கேன் ஓகேவா. எட்டாம் வகுப்பு பத்து நாட்கள், ஒன்பதாம் வகுப்பு பதினஞ்சு நாட்கள், பத்தாம் வகுப்புக்கு வந்து பதினஞ்சு நாட்கள் ஓகேவா. ஸோ இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் டே ஒன் டூ த்ரீ ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தெடுங்க, அதில் வரலாறு மட்டும் படிங்க ஓகேவா, வரலாறு மட்டும் படிங்க. ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தெடுங்க புவியியல் மட்டும், சரி ஆறாம் வகுப்பு முதல் பருவத்திலேயே புவியியல் மட்டும், மூன்றாம் நாள் குடிமியல் மட்டும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன் ஓகேவா. புக் பேக் கொஸ்டின் உட்பட கிளியராக படித்து முடிச்சிருங்க, உங்களுக்கு தெரியாதே இருக்கக்கூடாது ஓகேவா. அடுத்து பாருங்கள் அது அது அப்புறம் நாலு அஞ்சு ஆறு டே ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதே மாதிரி ரெண்டாம் பருவம், அடுத்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேம், அடுத்த மூணு நாள் வந்து மூன்றாம் பருவம் தேர்ட் டேம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சு முடிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பது நாளில் ஒரு புக்கு முடிஞ்சிடும் கரெக்டாக, இதே மாதிரி ஏழாம் வகுப்புக்கு பண்ணுங்கள் ஓகேவா. ஏழாம் வகுப்பு அடுத்த ஒன்பது நாளைக்கு இதே மாதிரி பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ
ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது 10 நாளைக்கு வந்து நான் வந்து 8ஆம் வகுப்பு கொடுத்துருக்கேன். 10 நாளைக்கு 8ஆம் வகுப்பு எப்படி படிக்கணும்னா, 10ஆம் வகுப்பு புக்கு உங்களுக்கு வந்து கம்பைல்டாக இருக்கும். டேம் வைஸாக இருந்தால் பார்த்துக்கோங்க, டேம் வைஸாக இல்லாமல் கம்பைல்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. ஸோ டேம் வைஸாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 நாள் ஹிஸ்ட்ரியை முடிச்சிருங்க. ஒரு நாளைக்கு 2 படம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ 3 நாளில் 6, 7, 8 படம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3 நாளில் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிச்சிருங்க. புவியியல் பார்த்திங்கன்னா 3 நாள், குடிமையலுக்கும் 3 நாள், பொருளாதாரத்துக்கும் நமக்கு வந்து ஒரே ஒரு நாள், ஏன்னா 2 லெசன் தான் இருக்குது, 1 நாளில் நம்ம வந்து படித்து முடிச்சிடலாம், ஓகே. ஸோ இதை தவிர நமக்கு டைம் வேணும். சப்போ வந்து ஃபஸ்ட்டு 6வது 7வையும் இயல் சொல்கிறேன், ஒவ்வொரு டேமாக படிக்கிறோம், ஒவ்வொரு டேம்லேயும் ஒரு வரலாறு மட்டும் தான் படிக்கிறோம். செகண்ட் நாளைக்கு வந்து செகண்ட் டேம் வரலாறு படிங்க, ஆர் ஃபஸ்ட் டேமில் புவியியல் படிங்க, உங்கள் இஷ்டம் அது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே இது கண்டினியூவாக போயிட்டோம்னா போர் அடிக்கும். ஸோ அதனால தான் வரலாறு புவியியல்னு சொல்லி மாற்றி படிங்க அப்படி சொல்கிறது, ஓகேவா? ஸோ இந்த பிளானில் 8வது வகுப்பையும் பிடிச்சிருங்க. 9வதுக்கும் 10வதுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாட்கள் வந்து டைம் கொடுத்துருக்கேன். 15 நாள் டைம், வரலாறு ஃபஸ்ட்டு முடிக்கிறதுக்கு 4 நாள் டைம் எடுத்துக்கோங்க, ஓகே. புவியியல் முடிக்கிறதுக்கு 4 நாள் டைம் எடுத்துக்கோங்க, குடிமையலுக்கு 4 நாள், பொருளாதாரத்தில் 2 நாள், ரிவிஷன் வந்து 1 நாள். சப்போஸ் உங்களுக்கு, சார் நான் வந்து குடிமையெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கேன் சார், அதை நான் வந்து 2 நாளில் முடிச்சிடும் அப்படின்னா, எது படிக்கலையோ வரலாறுல வீக்காக இருக்கீங்களா, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டே வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து புதுசாக படிக்கிறவங்க இந்த பிளான், ஓகேவா? 15 டேஸ்க்குள்ளே உங்களுடைய வசதிக்கு ஏற்றாப்புல ஷெடியூலில் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஆனால் 15 டேஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அது மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு ஃபார்ம் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் நம்மளால் கரெக்டான பாத்தில் போக முடியும், ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் 1 டே 14 டேஸ் வந்து அது அப்படின்னா, இது 12 4 4 4 2 14 டேஸ் வருது. ஃபஸ்ட் 1 டே வந்து ரிவிஷன்னா என்ன, முக்கியமான விஷயங்களை மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்க்குறது, ஓகேவா? நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க விஷயங்களை மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்க்குறது, ஓகே. ஸோ அதாவது 9th 10th போகும்போது வரைக்கும் நம்ம கண்டென்ட் இருக்கும், ஒவ்வொரு லைனுக்கும் லைனும் கண்டென்ட் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த 15 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10வது வகுப்பு, அதுவும் அதே மாதிரி தான், வரலாறு 4 நாள். ஸோ வரலாறுலேயும் ஸ்டார்டிங்கில் உள்ள ஒரு 4 லெசன் நமக்கு வந்து தேவைப்படாது, பார்த்துருக்கவே தெரியும், முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ வரலாறுல மொத்தமே நமக்கு ஒரு 4 பாடம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். குடிமையிலும் அப்படி தான் பார்த்துங்க, லாஸ்ட்டில் ஒரு 2 யூனிட்டில் வந்து ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 3-4 யூனிட் வந்து ரொம்ப முக்கியம், நம்ம வீடியோ பண்ணிருக்கோம். புவியியல் வந்து எல்லாமே முக்கியம், புவியியல் நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது. 10வது வகுப்பு புவியியல் வந்து ரொம்ப 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 முக்கியமானது, அதில் தான் அதிக க்வெஸ்சன் கேட்காங்க. பொருளாதாரம் அதே மாதிரி, இதே மாதிரி 4 4 4 2 பிரித்து 1 டே ரிவிஷனுக்காக மொத்தம் 15 நாளில் இதே முடிக்கிறீங்க, ஓகேவா? ஸோ இதான் நம்மளுடைய பிளான். கடைசியாக வந்து ஆப்டிடியூடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஆப்டிடியூடு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 1 ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் இனிமே வந்து இது கரெக்டாக டெய்லி வந்து வீடியோ போடுவேன், அந்த ஒரு வீடியோ மட்டும் டெய்லி 1 ஹவர் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸில் ஒரு 15லேருந்து ஒரு 20 டேஸ் ஆகுங்க, 15 ஆகாது, 20 டேஸில் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் கோர்ஸை வந்து முடிச்சுடுவேன். 20 நாட்களில் மொத்தமாக வந்து மொத்த ஆப்டிடியூடையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெய்லி 20 டேஸ் வந்து அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிக்கணும். அப்புறம் ஒரு 20 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும், ஓகேவா? ஸோ டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணணும். ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுடைய மார்க் வந்து கண்டிப்பாக 25க்கு 23க்கு வாங்குற அளவுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க, ஓகேவா? அப்போது இதுக்கு வந்து டெய்லி 1 ஹவர், அது எப்படினாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா ஆட்டிடியூட் வரும் சார், ஆனால் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகக்கூடாது, அந்த டைமில் வந்து மிஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெய்லி நைட் நான் 1 ஹவர் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஓகே, இல்லை சார் மதியானம் தூக்கம் வரும் அந்த டைமில் ஆக்டிவ் போட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு, அந்த டைம் நான் சேவ் பண்ண மாதிரி பார்த்துக்கணும், இல்லை சார் நான் இப்போ தான் படிக்கிறேன் அப்படின்னா காலையிலே எழுந்திரிச்சு 1 ஹவர் ஆக்டிவிட்டி பாருங்க, ஓகேவா? ஸோ எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஷெடியூல். ஸோ 60 டேஸில் சயின்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து தனியாக சொல்கிறேன். சயின்ஸுக்கு வந்து இந்த பிளான்லாம் செட் ஆகாது, இப்போ உட்காந்து இப்படி புக்கெல்லாம் படிச்சுட்டு வச்சிங்களேன் செட்டே ஆகாதுங்க. ஸோ சயின்ஸ் பிளானை வந்து நான் தனியாக சொல்கிறேன். இப்போ இந்த 3 பிளான், சப்போ இப்போ நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட 190 கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், இன்னும் ஒரு 10 கொஸ்டின் சயின்ஸ் மட்டும் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த சயின்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. மேக்ஸிமம் நான் இந்த பிளான் படி ஒரு ஷெடியூலில் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 2 மந்த்ஸுக்கு நவம்பர் டிசம்பரில், ஸோ என்னையே ஃபாலோ பண்ணாதீங்க, என்னையே ஃபாலோ பண்ணாலும் ஓகே, அடுத்த 2 மந்த்ஸில் நான் உங்களுக்கு இதை வந்து பண்ண போகிறேன், ஓகேவா? இதில் நான் என்ன சொன்னணும், ஒரு நாளைக்கு என்ன பாடங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணணும், அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ என் கூட இணைந்திருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நீங்களும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் படிக்காத பாடங்களையாவது நீங்கள் வந்து படிச்சு வைங்க, ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இதெல்லாம் பற்றி இன்னும் தெளிவாக பேசுகிறேன். நன்றி.